உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இது சிறப்பு நேர்காணல் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களினுடைய 145வது பிறந்த நாள் விழா உலகெங்கும் உள்ள தமிழ் பெருமக்களினால் இன்றைக்கு பெருவாரியாக கொண்டாடப்படுகிறது. ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு குறியீடாக தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இன்றைக்கும் அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் குறித்து இன்றைக்கு நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர். இன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் ஏன் தேவை பெரியார் என்கிற பல விஷயங்களை உரையாடுவதற்காக நம்மோடு பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்கா எனும் மாபெரும் அமைப்பினுடைய அமைப்பு என்பதை தாண்டி இயக்கமாக இன்றைக்கு பரிணமித்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா திருமிகு சோம இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் தந்தை பெரியார் அவர்களின் 145வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஐயா, சாதி என்கிற ஒரு விஷயம் அது வந்து மனித சமூகம் எந்த காலத்திலும் சமத்துவம் பேசக்கூடிய யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், மனித சமூகத்திற்கே ஒரு அவமானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சாதிய விஷயங்கள் அப்படிங்கிறது அதனுடைய கூறுகளை சுமந்தபடிதான் வெளிநாடுகளுக்கும் பயணித்திருக்கிறார்களா இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ரொம்ப குறிப்பா இப்ப சமீபத்துல தொடர்ந்து பல மாகாணங்கள்ல சாதியையும் ஒரு குற்ற செயலாக சொல்லி அதன் ரீதியாக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கான எதிராக சட்டம் இயற்றுதல் அது வன்கொடுமை என்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடியது வரும் பொழுது அமெரிக்காவிலும் இருந்து இந்தியர்கள் சாதியை எடுத்துக்கொண்டுதான் போயிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அங்க என்ன நிலை இருக்குங்க? மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். கனிமொழி சுந்தரராஜன் என்ற ஒரு தனி பெண் பாடுபட்டு இன்று கலிபோர்னியா மாநிலத்திலே ஜாதி கொடுமை குற்றம் என்று சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த ஜாதி கொடுமை அமெரிக்காவிற்கு எப்படி வந்தது? இன்று அமெரிக்காவின் நிலை என்ன என்றால், ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் அமெரிக்காவில் இல்லாத இடமே இல்லை. நமது இந்தியாவிலே எப்படி 185 விழுக்காடுகள் பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆட்சியிலிருந்து எல்லா இடத்திலும் அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்களோ, அதே போல இங்கு அமெரிக்காவிலே எப்படி செய்கிறார்கள் என்று வெளியே தெரியாதபடிக்கு இங்குள்ள ஆட்சியாளர்கள் கல்விக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்திலையும் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. அவர்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கலிபோர்னியா சட்டத்திற்கு என்பதை பார்த்தால், பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இன்று வாஷிங்டன் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 180 பெரிய நிறுவனங்கள் பெரிய கல்வி சிறந்த அவர்கள் எல்லாம் கூடி இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும், இந்து மதத்தின் பெருமைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நிற்கிறார்கள் என்றால், அதில் 180 பேர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ வெறியர்கள். நான் வெறியர்கள் என்று தான் சொல்வேன். ஆனால் அவர்கள் எங்கெங்கே எப்படி செய்ய வேண்டும் என்பதை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ப்ரோஆக்டிவாக இல்லாமல் ரியாக்டிவாக இருக்கின்றோம். அதுக்கு சரியான தமிழ் வார்த்தைகளை நீங்களே இப்போ சொல்லுங்கள். ப்ரோஆக்டிவாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் அவர்கள் 100 ஆண்டுகள் செய்து அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சாதிப்பதை விட்டுவிட்டு பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஜாதி எங்கெங்கெல்லாம் ஆரியம் நுழைந்திருக்கிறதோ எந்த நாட்டிலும் சரி எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அதில் அமெரிக்காவில் மிகவும் ஆழமாக பயந்து விட்டார்கள் என்பதை மிகவும் வருத்தத்துடனும் வேதனையுடனும் சொல்லிக் கொள்கின்றோம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு மற்ற மனிதநேய அமைப்புகளுடன் சேர்ந்து அதற்கு வேண்டியதை செய்து கொண்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தாண்டி அங்க வந்து இன்னமும் அகமண முறை சார்ந்த விஷயங்களும் வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் இருக்கிறது. அதாவது அங்க வந்துட்டு சாதி ரீதியிலான மேட்ரிமோனி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அளவிற்கு தீவிரத்தன்மை இருக்கிறதா? இங்கு பார்ப்பன அமைப்புகளே இருக்கின்றன. இங்கு யார் வேண்டுமானாலும் அமைப்புகள் வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி அமைப்புகளே இருக்கின்றன. கூட்டங்கள் கூடுகின்றார்கள். எந்த பத்திரிகைகள் இந்திய பத்திரிகைகள் பார்த்தாலும் ஜாதிக்கு மேட்ரிமோனி இந்த குலம் இந்த கோத்திரம் என்றெல்லாம் வரும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நோ கேஸ்ட் கேஸ்ட் நோ பார் என்றெல்லாம் வருகிறது. ஆனால் இங்குள்ள பெரிய போராட்டம் பெற்றோர்களுக்கு என்னவென்றால், குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொண்டு நம்முடைய ஜாதியிலேயே செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய மொழியிலேயே செய்து கொள்ள வேண்டும், அப்படி இல்லால் ஒரு இந்தியனையாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடைசியிலே வந்து என்ன நிற்கும் என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்,
அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்ற அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இளைய தலைமுறையினர் பெற்றோர்கள் சொல்வதை விட அவர்களாக பார்த்து செய்து கொள்ளும் மனம்தான் வந்திருக்கிறது. அண்மையிலே ஒரு தமிழ் பெண் திருமணமே வேண்டாம் என்று, ஆனால் இயற்கை செயற்கை முறையிலே குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை மிகவும் பெருமையுடன் அனைவருக்கும் காண்பித்துள்ளார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? திருமணமே வேண்டாம் என்று ஒரு தமிழ் பெண் செயற்கை முறையிலே குழந்தை பெற்று வாழ்க்கை, ஏதாவது தந்தை பெரியார் அந்த காலத்திலே சொன்னார், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆண் பெண் சேர்க்கை வேணுங்கிறது இல்லை அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் என்னாலே நம்ப முடியல. இப்போ வந்து இது நடக்குதுன்னு என் கண்ணாலே பார்க்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுதான் எதிர்காலம். எதிர்காலத்தில் இந்த ஜாதி கீதி எல்லாம் போயிடும், ஆனால் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு கேட்டலிஸ்ட் கொஞ்சம் முடிக்க விடணும், அவ்வளோதான். ஐயா பேசிட்டு இருப்பது குறிப்பிட்டீங்க, சுயமரியாதை இயக்கத்துக்கு என்ன வயதோ அதுவே தான் ஆர்எஸ்எஸ்க்குமானது. இந்த 100 ஆண்டுகள் 2 இயக்கங்களும் அவரவர்களுக்குரிய வழியில பயணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு நிலை கொள்வதற்கு பல இடங்களை போயிட்டு கைப்பற்றி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வந்து பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு எல்லைங்கிறது சுருங்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை செயல்பாட்டு அளவுல. இது வந்து நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இருந்து அந்த கேள்வி வைக்கிறேன். அப்படி சுணக்கம் ஏற்பட்டிருந்தால் அதற்கான பார்வைகளை நீங்க என்ன பாக்குறீங்க? நம்முடைய ஆயுதம் எது என்பது எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று சொல்வார்கள், அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்முடைய எதிரியின் ஆயுதங்களை பார்த்தா மிகவும் வியப்பாக இருக்கிறது. நான் உண்மையிலேயே வியந்து பாராட்டுகின்றேன். என்ன பாராட்டுகிறேன் என்றால், ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே அவர்கள் எப்படி வளர்க்கின்றார்கள், என்னென்ன கட்டுமானங்கள் உள்ளன, அதை எப்படி நிறைவேற்றுகிறார்கள், வெளியே தெரியாமல் எப்படி உள்ளே விஷத்தை புகுத்துகிறார்கள், ஒரு மூளை சலவை எப்படி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தால் மிகவும் வியப்பாக இருக்கிறது. அவருடைய ஈடுபாடு நான் சொன்னேன் அல்லவா, இன்று அமெரிக்காவிலே 1994 சந்திரஜித் யாதவ் அவர்கள் வந்திருந்தார்கள். அவரை யார் என்று புரியாமல் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கலிபோர்னியாவிலே அவருடைய நிறுவனத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள். அங்கு பார்த்தால் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். பெரிய பெரிய ஆட்கள் வேலையிலிருந்து விடுதி பெற்று வந்து 50 வயதுகளிலே வேலையிலிருந்து விடுபட்டு வந்து உழைப்பவர்கள், பொருள் அள்ளி வழங்குபவர்கள். அதில் ஒன்றை நாம் பாராட்ட வேண்டும், அவர்கள் உண்மையிலேயே அந்த இயக்கத்திற்காக எவ்வளவு ஈடுபாட்டுடன் வேலை செய்கிறார்கள் என்பதை பார்த்தால் இவ்வளவு தூரம் இருக்க முடியுமா, ஒரு தனி மனிதன் இருக்க முடியுமா? அதில் பெண்கள் கிடையாது, ஆண்கள் மட்டும்தான். நம்ம இயக்கத்தில் பதவி பொருள் எத்தனை தலைமுறைக்கு சொத்து என்பதெல்லாம் தான் நம்முடைய எதிரிகளாக இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய சொத்து முழுவதையும் இயக்கத்திற்காக கொடுத்து விட்டு, நான் ஒரு நாள் சாப்பிடுவதற்கே 27 ரூபாய் ஆகிறது, அந்த பணத்திற்கு நான் வேலை செய்ய வேண்டாமா என்று கேட்டு கடைசி வரை வேலை செய்தார். இன்று அந்த மாதிரி தலைவர்கள் எந்த ஊதியமும் வாங்காமல் தந்தை பெரியார் சொன்னதற்காக விடுதலை ஆசிரியராக சேர்ந்து இன்று வரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 90 வயதையும் தாண்டி இளைஞராக பயணித்து வருபவர் ஆசிரியர் வீரமணி. ஆனால் இன்று தமிழர்களிடம் கேட்டால் அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்வார்கள். அவர்களுக்கு தெரியும், ஏதாவது குறை இருந்தால் இந்நேரம் பெரிதாக ஊதி இமயமலையாக்கி இருப்பார்கள். எதிரிகள் அவரிடம் குறை காண முடியவில்லை என்பதுதான் அவர்களுடைய குறை. ஆனால் நமது தமிழர்களிடம் கேட்டால், ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கினார், எம்ஜிஆரிடம் பணம் வாங்கினார், இவரிடம் அதை செய்தார், அவரிடம் அதை செய்தார் என்று என்னுடைய நண்பர்களே என்னிடமே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய எதிரி யார் என்று இன்று கேட்டால், நம்முடைய உடன்பிறப்புகள் தான் நமக்கு பெரிய எதிரியாளாக இருக்கிறார்கள் என்பதை மிகவும் வேதனையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். இது மிகவும் வேதனையான செய்தி. ஆசிரியர் வீரமணி அவர்களை பற்றி முழுதும் தெரிந்து கொள்ளாமல் அவர் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார், எவ்வளவு உழைப்பு செய்கிறார், அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம், அவருடைய புத்தகங்களுக்கு வந்த வருமானமே அவருடைய பெரிய கோடீஸ்வரனாக்கி இருக்கும், அதையெல்லாம் இயக்கத்திற்கு கொடுத்து விட்டு செய்து வரும் ஒரு தனி மனிதனை, இந்த வயதிலும் இவ்வளவு உழைப்பு செய்பவரை என்னென்னலாம் சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவுதான் பொய் சொல்ல முடியும், அவ்வளோ பொய்யை சொல்லி அதை வந்து உண்மைங்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து சில பேர் பெரிய படித்தவர்கள் அறிஞர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே சொல்லுவாங்க, பெரியார் நல்லவர் தாங்க ஆனால் அவர் வீரமணி வந்து ரொம்ப மோசமுங்க அப்படிமாங்க. என்னையா மோசம்னு கேளுங்க, பெரியார் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் அப்படிவாங்க.
இன்றைய காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே இறந்த சிறந்த அறக்கட்டளை எது, பெரிதாக நன்றாக வளர்ந்திருக்க அறக்கட்டளை எது என்று கேட்டால் காங்கிரசின் பணக்கார அறக்கட்டளை அல்ல, தந்தை பெரியார் அவர்களின் அறக்கட்டளை தான். அது எப்படி வளர்ந்தது? பெரியார் முனைமை பல்கலைக்கழகத்து செல் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு இது சுவரில் கல் இருக்குல்ல, அந்த கல் வந்து ஒவ்வொரு கருப்பு சட்டைக்காரனுடைய இரத்தமும் வியர்வையும். இது மக்களுக்கு தெரியாது, எல்லாமே நன்கொடையால் வந்தது. அந்த நன்கொடைகள் விடுதலையில் போடப்படுகின்றன. என்ன செலவு என்பது போடப்படுகிறது, வரவு என்னன்னு போடப்படுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அந்த இயக்கம் என்ன பெரிய செல்வந்தரால் வளர்ந்த இயக்கமா? நான் ஏதோ வீரமணியிடம் காசு வாங்கி கொண்டு பேசுகிறேன் என்று சில பேர் சொல்வார்கள். அந்த அளவிற்கு வந்துவிட்டது நமது சமுதாயம். அதை சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதையெல்லாம் எதை யாரை பாராட்ட வேண்டும், எதற்காக பாராட்ட வேண்டும் என்பதை நமது உடன்பிறப்புகள், மற்றவனை விட்டுருங்க, நமது உடன்பிறப்புகள் உணர்கிறார்களா? இல்லை, கண்டிப்பாக அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த முரண் அப்படிங்கிறது, அது பகை முரணாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நட்பு முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பல நேரங்களில் ஒரு இயக்கத்துக்கான பிரச்சனையாகவே மாறிப்போகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணி ஆகணுங்க. ஒன்றே ஒன்றை சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், நான் ஐயா உங்களோட ஒரு வாரம் பயணம் செய்கிறேன் என்று சொல்லி நான் இங்கே வாங்கிட்டு நான் போனேன். ரெண்டாவது நாள் இரவு 2 மணிக்கு வந்து படுக்கணும் திருச்சி பெரியார் மாளிகையில். காலையில் 7:30 மணிக்கு என்னை எழுப்புறாங்க, என்னால் எந்திரிக்க முடியல. நான் எழுந்திரிச்சு ஐயா எங்கேன்னு கேட்குறேன். அவர் குளிச்சுட்டு காலையில் 5:30 மணி ட்ரெயினுக்கு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது நாள் என்னால் ஒரு வாரம் கூட தாங்க முடியல. எளிமையான வாழ்க்கை, சுத்தமாக இருப்பார், ஆனால் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், டிசிப்ளினோடு இருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு இவர் கொள்ளையடிக்கிறார் கொள்ளையடிக்கிறாருங்கிறாங்க. ஏதாவது சொல்லுங்கள், எங்கே கொள்ளையடித்தார், என்ன அவருடைய மாமனார் வீட்டில் இருக்கிறாரு, அவர் என்ன சொந்த காசே வேணான்ட்டார், அதனால் பெரியார் வந்து ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்து அவரோட பெண்ணை திருமணம் செய்து வைத்தார், அவருக்கு சாப்பாட்டு வழி வேணுமே என்பதற்காக. அதில் வந்து தன்னுடைய சுயமரியாதையும் பற்றி கவலைப்படாமல் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பற்றி சொல்கிற குறை சொல்கிற நம்முடைய உடன்பிறப்புகளை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் எவ்வளோ பாடுபடுகின்றார், உலகங்கும் பெரியாரை கொண்டு சேர்க்க என்ன செய்கிறார், நாங்கள் எங்கெங்கெல்லாம் மாநாடு நடத்துகின்றோம், அதையெல்லாம் பற்றி கேளுங்க. நம்ம படித்த அறிஞர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவிற்கு இருக்கும் ஒரு சமுதாயத்தை திருத்துவது என்பது பெரிய உழைப்பு. அது நாங்கள் பெருமையோட மகிழ்ச்சியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இதை பற்றி வருத்தப்படுறதே கிடையாது. எவ்வளோ கல்லை விட்டு எரிஞ்சாலும் எதை விட்டு எரிஞ்சாலும் அதை பற்றி தூசி மேலே தட்டிட்டு போயிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும், அவருக்கு வருத்தம் இருக்காது. அந்த மாதிரி உழைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதனால தான் அவர் செய்கிறார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவர் அளவுக்கு இன்று மகிழ்ச்சியோடு எந்த தலைவர் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்பது தான் என்னுடைய பதில். அவரிடம் தொண்டாற்றுவதற்கு நாங்கள்லாம் கொடுத்து வைத்தோம் என்றுதான் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். திராவிடர் கழகத்துக்கு 2 துணை பொதுச் செயலாளர்கள் இளம் ரத்தமாகவே பாய்ச்சப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஐயாவினுடைய பெரியார் அவர்களுடைய கருத்துகளிலேயே பயணிக்கக்கூடியவர்தானாலும் கூட, இளம் தலைமுறைக்கான அந்த வாய்ப்பை உறுதி செய்தல் அப்படிங்கிறது ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலிருந்து திராவிட கழகத்துல பதவிகள் கிடையாது, பொறுப்புகள் தான் உண்டு. அந்த பொறுப்புகள் எப்படின்னு சொன்னீங்கன்னா, யாருக்கு எந்த பொறுப்புங்கிறது தெரியாது. எதிர்பார்க்காமல் வந்து கிடைக்கும் அந்த பொறுப்பு. எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி வரும். யார் நல்லதாக உழைக்கிறார்களோ அவங்க வரும். ஆசிரியர் வீரமணி அவர்களை விடுதலை ஆசிரியராக போட்ட பொழுது அவருக்கு ரொம்ப இளம் வயது. கழகத்திலிருந்து பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த சின்ன பையனை போட்டால் எப்படி சரியாக வருமா என்றெல்லாம் கேட்டார்கள் அந்த காலத்தில். அதே மாதிரி தான் இப்போ வந்து இவர் வந்து உண்மையிலேயே இளைஞர்களை போற்றி அவர்களை தூக்கி விடுவதில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் மிகவும் சிறப்பாக எங்கெங்கெல்லாம் தூக்கி விட முடியுமோ எல்லாத்தையும் தூக்கி அவர் போழ்ந்தார்னா அப்படியே அளவுக்கு மேலே போழ்ந்துவார். நமக்கெல்லாம் வெக்கமாக இருக்கும், அந்த அளவுக்கு போடுவார். அந்த மாதிரி தூக்கி விட்டு இன்றைய இளைஞ தலைமுறை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, திராவிட காலத்தில் என்ன 2 கிழவர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று அமெரிக்காவிலே எனக்கு பின்னாலே ஒரு பெரிய படையே இருக்கிறது. அதை நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி, குழந்தைகளும் வந்து விட்டார்கள். குழந்தைகள் கட்டுரைகள் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அதெல்லாம் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் இளைய தலைமுறையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் யார் யாருக்கு பொறுப்பை தர வேண்டும் என்பதை நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடியவர். அவருடைய பொதுக்குழுவிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தான் அனைத்தும் செய்யப்படுகின்றன. வந்திருக்க 2 இளைஞர்களும் அருமையான இளைஞர்கள். பிரின்ஸ் என்ஆர்எஸ் ஆனாலும் சரி, மதிவதனி ஆனாலும் சரி, சிறப்பானவர்கள். அவர்களை பார்த்தாலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவர்கள் பேச்சு கேட்டாலே எனக்கு இன்பமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். கண்டிப்பாக ஐயா, நீங்க நம்ம சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து ரியாக்டிவா இல்லாம ப்ரோஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா இருக்கிறோம் அப்படிங்கிற பார்வையை குறிப்பிட்டு இருந்தீங்க. அதே சமயம் பின்னாடி வரும் பொழுது என்னுடைய ஆயுதத்தை எதிரிதான் தீர்மானிப்பான்
அப்படின்னும் பொழுது அந்த இடம் கொஞ்சம் முரணா இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப அங்க நம்ம இயக்கமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை. அதுல முரணே கிடையாது. என்ன முரணா, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் நமது கடமையை ஆற்ற வேண்டும். என்ன கடமை? முதல்ல குடும்பத்தை பார்த்துக்க, வீட்டில் பார்த்துக்க, பிள்ளைங்களை படிக்க வை, ஒரு குறைந்தபட்சம் கொஞ்ச நேரமாவது சமுதாயத்திற்காக செலவு செய். ஆர்எஸ்எஸ்காரன் 24 மணி நேரமும் அவருடைய சகாக்கள் தொண்டாற்றுகிறார்கள். நீ ஒரு வாரத்திற்கு ஒரு நாளோ மாதத்திற்கு ஒரு நாளோ ஏதோ உன்னால் முடிந்த அளவிற்கு ஒரு சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடிய என்ன செய்ய வேண்டும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய தாத்தா எப்படி இருந்தார் என்பதை நமது பேர குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். எப்படி நாம் எங்கிருந்து எங்கே வந்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். அவளுடைய பணபலம் நம்மிடம் இல்லை, ஆனால் மக்கள் பலம், சிந்தனை பலம் நம்மிடம் அதை விட அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்றால் அந்த காலத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், காங்கிரஸை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும், அது பணத்தால் தான் முடியும் என்றால் அது ஒரு காலத்தாலும் முடியாது, நாம் வெற்றி பெற வேண்டியது கொள்கைகளால் தான் என்பார். ஆகவே ஆர்எஸ்எஸ் கோட்டை என்பதை நம்முடைய கொள்கை என்றால் உளியால் உடைத்து இந்தியாவிற்கே ஒரு விடுதலை பெற்றுத்தர வேண்டிய கடமை இன்று நமக்கு இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் எடுத்து சொல்ல வேண்டும். இன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று வந்தவர்கள்தான் இன்று ஆர்எஸ்எஸ் பின்னாலே கொழிபிடித்து கொண்டு அலைகின்றார்கள். அவர்களுடைய பாட்டியார்கள் மேல் உடை கூட அணிய முடியாமல் இருந்தவர்கள் என்பதை நினைத்து சிந்திக்கின்றார்களா? இன்னும் மரமேற வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? இதையெல்லாம் அவருடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். திராவிடம் என்ன செய்து விட்டது என்று கேட்பவர்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது என்று தான் நான் கருதுகின்றேன். கலைஞர் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் சொல்ல வேண்டிய கடமை நமது அனைவருக்கும் இருக்கிறது. அதில் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த 2024 தேர்தலிலே நாம் வெற்றி பெறாவிட்டால் நம்முடைய இனத்திற்கே ஒரு பெரிய இழப்பு வரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு நிறைவான கேள்வி உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய பாதையையும் வாங்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. மிகப்பெரிய இயக்கம், உலகம் முழுக்க பல்வேறு விதமான சமூக இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றி இயக்கமாக பரிணமித்திருக்கிறார்கள். அதுல வந்து கடவுள் மறுப்பையும் உள்ளடக்கி ஒரு இயக்கமாக பெருமளவில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ஒரு பெண்மணி ஒருவர் பொறுப்பேற்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்னை மணியம்மையார் அவர்கள் தான் உலக அளவிலேயே அப்படி ஒரு இயக்கத்திற்கு, சமூக சீர்திருத்தம், நாத்திகத்தை உள்ளடக்கிய சமூக சீர்திருத்த இயக்கத்திற்கு பொறுப்பேற்ற முதல் பெண்மணியாக இருக்க முடியும். ஐயா பெரியார் அவர்கள் அவர் குறித்த விஷயங்களை நம்ம கடத்தப்பட்ட அளவிற்கு அன்னை மணியம்மையார் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்திரா காந்தியை பெரிய ஆளுமையாக சொல்லுவார்கள், அவர் இருந்த காலகட்டத்திலேயே இங்க ராவண லீலா நடத்தியவர் அன்னை மணியம்மையார் அப்படின் பொழுது, இதெல்லாம் கடத்தப்படுவதில் பெரியார் அப்படிங்கிறவர் அந்த ஒரு பெரிய கோட்டுக்கு பக்கத்துல அவர் சிறிய கோடாக இருப்பதனால் கடத்தப்படலையோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு, எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அன்னை மணியம்மையாரை போல துணிச்சலான பெண்மணி உலக அளவில் எனக்கு தெரிந்து யாரும் கிடையாது. இதை நான் நேரில் கண்டவன் என்ற முறையிலே சொல்கின்றேன். இந்த மீசா காலத்தில் நான் பெரியார் திடலுக்கு சென்றிருந்தேன். அந்த பெரியார் திடலிலே எப்பொழுதும் 100 பேர் இருப்பார்கள் குறைந்தது. அன்று நான் சென்றிருந்த பொழுது 2 பேர் இருந்தார்கள். ஒன்று அன்னை மணியம்மையார், இரண்டாவது எனக்கு மிகவும் வேண்டியவர், என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் ஆளவந்தார் என்ற பெரியார் தொண்டர். 2 பேரும் தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். மிகவும் எளிமையாக இருந்தது. அதை பார்த்தவுடன் எனக்கு கண்களிலே அப்படியே கலங்கிடுச்சு. அங்கே போய் கேட்டேன், என்ன இப்படி இருக்கீங்க, யார் என்னன்னு. அவர் என்னக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், நீ ஏன் இங்கே வந்த, நீ முதல்ல வெளியே போ, இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யார் வர்றாங்க யார் வரலன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீ முதல்ல வெளியே போன்னு என்ன 2 நிமிஷம் கூட இருக்க விடல வெளியே விரட்டிட்டார். அப்போனா எவ்வளோ கடுமையான நிலை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக தான் நான் இதை சொல்கின்றேன். அந்த காலகட்டத்திலே எவ்வளவு இடையூறுகள் கொடுக்க முடியுமோ, அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு மாரடைப்பு இதய நோய் வந்ததே இவர்கள் தான் காரணம். இன்கம் டேக்ஸில் துரோகிகளை வைத்து வழக்கு போட்டு எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க, ஒரு காசு வர முடியாது, எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. அவருடைய குறிக்கோள் வந்து 2 பார்ப்பனர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் அப்பொழுது. இன்றைய ஜெயசங்கர் என்று இருக்கிறாரே, அவருடைய தந்தையார் சுப்பிரமணியன்,
அவர் ஒருவர். அந்த அவருடைய குறிக்கோள் வந்து எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்பதுதான். அதை துணிச்சலுடன் எதிர்த்து போராடி கழகத்தை காப்பாற்றி, இரண்டு கழக தோழர்கள் திருச்சியிலே இறந்தார்கள், அவர்கள் புதைக்கப்பட்டு விட்டார்கள் என்ற உடனே நேராக முதலமைச்சர் காமராஜரிடம் சென்று வேகமாக பேசி, அம்மா அவரே வந்து, அம்மா அம்மா உட்காருங்க, என்ன என்ன, ரொம்ப உட்காருங்க, மெது பொறுமையாக சொல்லுங்க என்ற அளவுக்கு வேகமாக சொல்லி, அன்றே அந்த இரண்டு பிணங்களையும் எடுத்து திருச்சியிலே ஊர்வலம் செல்ல முடியாது என்றார்கள். ஊர்வலம் செல்ல வைத்து அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுத்தார். இதெல்லாம் சரித்திரத்தில் நாம் சொல்வதில்லை. எந்த பெண்ணாவது இவ்வளவு துணிச்சலாக எதிர்த்து செய்திருக்கிறாரா என்று உலக சரித்திரத்திலே பார்த்தால் என்னோருக்கு தெரிந்த அளவுள்ள வரலாற்றிலேயே கிடையாது. மிகவும் எளிமையானவர்கள், பார்த்தா வேலைக்காரி மாதிரி இருப்பாங்க, அவங்கள பார்த்தா வந்து ஒரு பெரிய இது மாதிரியே தெரியாது. அவங்களே மிளகா அரிஞ்சு வெண்டைக்காய் அரிஞ்சு சமைப்பாங்க. தெருவில் போகிறப்ப ரோட்டில் நிறுத்தி அங்கே ஸ்டவ் வச்சு பற்ற வச்சு சமைப்பாங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அதில் சாப்பாட்டில் இருக்க மிளகை தனியாக எடுத்து வச்சு அதை வந்து திருப்பி ரசத்துக்கு போடலாங்கிற அளவுக்கு சிக்கனவாதி. அவர்கள் நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், மிகப்பெரிய சிக்கனவாதி. குழந்தைகளுக்காக நாகம்மை குழந்தைகள் இல்லத்தை ஆரம்பித்தவர். அவருடைய சாதனைகள் தனியாக பேசப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். சுருக்கமாக என்னால் முடிந்ததை சொல்கின்றேன். அவரை மாதிரி ஒரு பெண்மணி எனக்கு தெரிந்த அளவிலே வரலாற்றிலேயே இல்லை. அவரை போற்ற வேண்டிய அளவிற்கு போற்றவில்லை என்பதுதான் என்னுடைய குறை. நிறைவாக பெரியார் பிறந்த நாள் செய்தியாக ஒவ்வொரு பெரியாரின் தொண்டரும் என்னென்ன விஷயங்களை யோசிக்க வேண்டும், அதை வருங்காலத்திற்கான உறுதிமொழியாக உத்வேகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க நிறைவாக? உலகத்திலேயே உண்மையிலேயே நன்கு மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் பகுத்தறிவாதிகள் தான். கருஞ்சட்டைக்காரர்களை பார்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ தீவிரவாதிகளை பார்ப்பது போல் பார்க்கின்றார்கள். ஆனால் காவிகளை விட கருஞ்சட்டைக்காரர்கள் என்னை பொறுத்தளவில் 1000 மடங்கு மேலானவர்கள். தங்களுடைய சொந்த செலவிலே தங்களுடைய கொள்கைக்காக பங்கேற்று உழைப்பவர்கள். அந்த கருஞ்சட்டைக்காரர்களை போற்றுங்கள், பாராட்டுங்கள், அவர்களிடம் கலந்து பேசுங்கள். அவர்கள் உங்கள் எதிரி அல்ல, அவர்கள் உங்கள் நண்பர்கள். உங்களுக்காக எந்த நன்றியும் எதிர்பார்க்காமல் போராடும் வீரர்கள் கழுப்பு மெழுகுவர்த்திகள். இன்று அதை கொஞ்சமாவது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படித்து பதவிகளில் இருப்போர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை கருஞ்சட்டை தோழர்கள் அவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன இழந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் 1 மணித்துளி சிந்தித்து பாருங்கள். இன்று உங்களுக்கு கிடைத்துள்ளவை அனைத்தும் எப்படி வந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் தலைமுறைகள் ஏமாற்றப்படாமல் மீண்டும் குலத்தொழில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை ஆதரிக்க வேண்டியது உங்கள் கடமை. அவர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். அவர்களால் நீங்கள் அடைந்த பயன் என்ன? கலைஞரை இன்று திட்டு திட்டு என்று திட்டுகிறார்கள் படித்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள். ஆனால் கலைஞரின் திட்டங்களால் பயன்படாத ஒரே ஒரு குடும்பத்தை நீங்கள் தமிழ்நாட்டிலே காண்பிக்க முடியுமா? ஏதாவது ஒரு குடும்பத்தை காண்பிங்க, கலைஞரால் எனக்கு எந்த பயனுமே கிடையாது என்று. முட்டை பாப்பாத்தி ஒழிப்பதிலிருந்து கைம்பெண் திருமணம் வரை, பெண்கள் படிப்பு பெண் படிப்பு வரை, அருந்ததியார் மருத்துவரானது முதல் எத்தனையோ செய்திருக்கின்றார். ஒவ்வொரு குடும்பம் ஏதாவது ஒரு வழியிலே பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இன்று RSS என்ற மோக வலையிலே விழாதீர்கள். அது நமக்கு படுகுழியாக இருக்கும். இவ்வளவு ஆண்டுகள் போராடி பெற்ற வெற்றியை இழந்து விடாதீர்கள். நம்முடைய தலைமுறையை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இனி வரும் உலகம் மனிதநேயம் சார்ந்த உலகமாகத்தான் இருக்கும். ஜாதி ஒழிந்த சமூக நீதிக்கு பகுத்தறிவிற்கு இடம் கொடுத்து வாழும் கணவனும் மனைவியும் நண்பர்களாக வாழும் மகிழ்வாக வாழும் காலங்கள் தான் எதிர்காலத்தில் வரும். அதில் உங்கள் பங்கை அழியுங்கள் என்றுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கும் இதை நடத்தி வரும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இனி வரும் உலகம் அப்படின்னு பெரியார் அவர்களுடைய நூலின் பெயரோடு அதை முடித்திருக்கிறீர்கள். அது ஒரு நம்பிக்கைக்குரியது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்பாக இந்த 100 ஆண்டு எப்படி இருக்கும் என்று அவர் கண்ட கனவு, அன்றைக்கு அப்படி ஒருவர் யோசித்தாரா என்று மிக நிச்சயமாக யாராலும் அதை நம்பவே முடியாத அளவிற்கு ஒரு வீச்சும் விரிவும் கொண்டவராக, ஒரு ஃபினாமினாவாக ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் பெரியார் இருந்திருக்கிறார். பெரியார் ஒரு தத்துவமாக இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து
ஒரு விரிவான உரையாடல். உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு கண்ட போராட்டங்களையும் அதனால் நிகழ்ந்த மாறுதல்களையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் பேராசிரியர் சுப வீரபாண்டியனின் போராட்டங்கள். விலை ₹300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.